ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஒரு மெக்சிகன் டிஷ்ஷுங்க. சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கே. நம்ம ஊரில் கிடைக்கிற அவகோடா, அதாவது இந்த வெண்ணப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு செஞ்சது. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வெக்கமெல் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சொல்லுவாங்க. நல்ல ஒரு டேஸ்டியான, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. நம்ம டயட்டில் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி டிஷ்ஷு, இது மாதிரி வெஜிடபிள்ஸு, டோஸ்டட் ப்ரெட்டு, சீதோஷ் அது மாதிரி வெரைட்டியாக நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். டிப்பாக யூஸ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக நீங்கள்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவை பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அவகோடா, அதாவது வெண்ணப்பழம், பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க, வெண்ணப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பச்சையாக கிடைக்கும். இது வந்து இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் நம்ம யூஸ் பண்ணலாம். இது அந்த பச்சையாக இருக்கும்போது யூஸ் பண்ணோம் அப்படின்னா லேசாக துவர்ப்பு, ஒரு மாதிரி கசப்பும் துவர்ப்பும் வரும். அதனால நம்ம இது பழுத்தப்புறம் நம்ம செய்யணும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மெக்சிகன் டிஷ்ஷுங்க. அவகோடா குவெக்காமோல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து பல விதங்களில் நம்ம சாப்பிட்லாம். இதில் எண்ணெயே இல்லாததால ரொம்ப டயட் ஃபுட், ரொம்ப நல்ல ஹெல்த்தியான டயட் ஃபுட்டு. இதுக்கு பொருட்களும் ரொம்ப தேட வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நான் டீட்டெயிலாக எதுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா தெரியாதவங்களுக்கோசம் காமிக்கிறேன் நான். இப்போ வந்து நம்ம இதை இப்படி கட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, இது நல்லா கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்குது பழம். இது மாதிரி நம்ம அப்படியே பழத்தை உருட்டி எடுத்தோம் அப்படின்னா இந்த சீட் வரும். இந்த சீடை நம்ம எடுத்துடணும். இப்படி சும்மா எடுத்தாவே வந்துடும் இந்த சீடு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாருங்க அழகாக வரும். இதை நிறைய யூஸ் பண்ணுறாங்க, ஜூஸு அது மாதிரி எல்லாம் நிறைய சாப்பிட்லாம். டயட் கான்ஷியஸு, சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லாமல் தாராளமாக சாப்பிட்லாம். இது ஜூஸ் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த பால், சர்க்கரை அதெல்லாம் சேரும். பால் கூட பிரச்சனை இல்லை. நம்ம வெளியில் சாப்பிடும்போது இதில் ஐஸ் போடுவாங்க, அதெல்லாம் நம்ம உடம்புக்கு கெடுதல். ஆனால் இப்போ வந்து நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம இதையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்க மெத்துன்னு இருக்கு நல்ல பழம் வந்து. இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆன அப்புறம் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா மெத்துன்னு வரும். அப்படியே அழகா வந்துடும். பாருங்க எப்படி வருது பார்த்தீங்களா. இதை நாம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நல்லா கணிஞ்சு இருக்கிறதுல நம்ம ஜஸ்ட் ஃபோர்க்கு எது வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணாலும் அழகா அப்படியே ஸ்மாஷ் ஆயிடும் உங்களுக்கு. பாருங்க இது வந்து நம்ம மிக்சியில் போடணும் நல்லா இல்லை, இது மாதிரி நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்க்கலாம். பாருங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப போட வேண்டியதில்லை. நான் கால் ஸ்பூனை விட கொஞ்சம் ஜாஸ்தி போடுறேன். இப்போ போட்டுட்டு இதுக்கு வரமிளகா தூள், இதுவும் கால் ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இதுக்கு வந்து சாப் பண்ண கார்லிக்கு, இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இது போட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து ஆனியன், சாப் பண்ண ஆனியன் ஒரு அரை கப் அளவுக்கு வரைக்கும் நாம் போட்டுக்கலாம். நான் சாப் பண்ண சன்னமாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து டொமேட்டோஸ். பாருங்க எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்கும் பாருங்க. இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம கட் பண்ணி சன்னமாக கட் பண்ண கொத்தமல்லி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு இதில் வந்து லெமன் ஜூஸ், நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு லெமன் ஜூஸு. நல்லா இதுக்கு வந்து இது நல்ல பெரிய முடியாக இருக்குது, அதனால நான் வந்து ஒரு பாதி அளவு சேர்க்குறேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க பார்க்கும்போதே எம்மியாக இருக்கும். இதை அப்படியே நம்ம ஒரு நேரத்துக்கு ஃபுல் மீலாக நம்ம எடுத்துக்கலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, இல்லை ஸ்நாக்ஸ் டைமில் சாப்பிட்றதுக்கு, இல்லை நைட் டின்னரில் சாப்பிடும்போது இதோட வெஜிடபிள்ஸு, சீதோஸு, டிப்பா, சிப்ஸுக்கு டிப்பா, அது மாதிரி ரொம்ப வெரைட்டியாக சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ ஃபினிஷிங் ஸ்டேஜில் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும்.
காரம் வேணும்னா இல்ல புளிப்பா உப்பா நம்ம என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். பார்க்கும்போதே எவ்வளோ எம்மியா இருக்கு பாருங்க, நல்லா கலர்ஃபுல்லா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா ரொம்ப சத்தானதும் கூட நல்ல ஒரு ஹெல்த்தியான டிஷ். இது நீங்க எல்லாருமே கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷு, அடுப்புல வேலை இல்லை, எதுவுமே அடுப்புல வச்சு எடுக்க வேண்டியது இல்லை, நம்ம எந்த நேரத்துல வேணாலும் எடுத்து வச்சுக்கிட்டு சாப்பிடலாம். இப்ப நீங்க ஆபீஸ் போறவங்களா இருந்தா கூட நீங்க ஒரு பாக்ஸ்ல எடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா மத்தியானம் லஞ்ச் டைம்ல சாப்பிடுறதுக்கு எல்லா நேரத்திலையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப டயட் ஃபுட்னு சொல்லிட்டு நம்ம ரொம்பவும் யோசிச்சுட்டு இருக்கோம், நல்ல ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிடணும்னு சொல்லிட்டு, அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் இதை கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்.